والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. قال النبي صلى الله عليه وسلم: حب الدنيا رأس كل الخطايا، أو كما قال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. குனிதக்கு மரியாதைக்கு உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அளவற்ற அன்புக்கு ஈடாக நாம் ஒருபோதும் அவன் மீது அன்பு வைத்திட முடியாது. அந்த அளவிற்கு அவன் நம் மீது கிருபை உள்ளவனாகவும் அருள் பாலிக்கக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அவனை நாம் ஒரு ஜான் நெருங்கினால் அவன் ஒரு முளம் நம்மை நோக்கி ஓடி வருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். இமாம் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள்: மனிதர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள், ஆலிம்களை தவிர. ஆலிம்கள் அனைவரும் நஷ்டவாளிகள், அமல் செய்தவர்களை தவிர. அமல் செய்தவர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள், இஹ்லாசான முறையில் அமல் செய்தவர்களை தவிர. இஹ்லாசான முறையில் அமல் செய்தவர்கள் ஒரு ஆபத்தான பயணத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். ஆக எல்லா அமல்களினுடைய ஆணிவேராக இஹ்லாஸ் என்ற மன தூய்மை என்பது எல்லா அமல்களினுடைய ஆணிவேராக இருக்கின்றது. இந்த இஹ்லாஸை போக்கக்கூடியது எது என்று எல்லா புறத்திலிருந்தும் சிந்தித்து பார்த்தோமேயானால், ஹுப்பு துன்யா, உலக மோகம், ஒன்று பணமாக இருக்கலாம் அல்லது பதவியாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய அறிவுத்திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வெறியாக இருக்கலாம். நான் தான் கெட்டிக்காரன் என்ற ஒரு அறிவுத்திறமையை நிரூபிக்கிறது இல்லையா, அதுவும் ஒரு உலக மோகம்தான். அறிவும் ஆபத்தானது, செல்வமும் ஆபத்தானது, பதவியும் ஆபத்தானது. இவைகளெல்லாம் சோதிப்பதற்கு, அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் இவைகளை கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். செல்வமும் வேண்டும், பதவியும் வேண்டும், அறிவும் வேண்டும். செல்வம் என்பதற்கு அரபியில பார்த்தாலும் சரி, தமிழ்ல பார்த்தாலும் சரி, அது நிலையாக இருக்காது. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த பணம் நிரந்தரமாக இருக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். செல்வம் என்றாலே செல்வோம் என்றுதான். அரபியில பார்த்தோம்னா செல்வத்திற்கு மால் என்று பெயர். மால் என்றாலே மால என்றால் சாய்ந்தது என்று அர்த்தம். தங்கத்திற்கு அரபியில ரஹப், ரஹப என்பதை வினை சொல்லாக மாற்றினால் ரஹப என்றால் சென்றான் என்று அர்த்தம். திருஹம் என்றால் அதுல ஹம், ஹம் என்றால் கவலை. திருஹம் என்பதிலே கவலை இருக்கின்றது. தீனார் என்றால் அதிலே நார் என்ற நெருப்பு இருக்கிறது. ஆக இவைகள் எல்லாம் ஒரு ஆபத்திற்குரிய ஒரு ஒன்றுதான். சோதனைக்காக வேண்டிதான் எல்லாமே தரப்படுகின்றது. அதை உரிய வகையில் பயன்படுத்தினால் அவன் வெற்றி பெற்று விட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையிலே, பல்கீஸ் ராணியினுடைய சபாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணும், யார் கொண்டு வர்றன்னு கேட்கும் பொழுது இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னது, இந்த சபை கலையறதுக்குள்ள கொண்டு வர்றேன்னு சொல்லுது. கால இஃப்ரீத் மினல் ஜின்னி ஆதிக்கு பி கபிலன் தக்கூமே மக்காமிக்கான்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த சபையே அதுக்கு தான் கூடியிருக்கு. அவங்க வர்றாங்க பல்கீஸ், அதற்கு முன்னாடி அந்த சிம்மாசனம் இங்க இருக்கணும் என்று சொல்லும் பொழுது ஆசிப் இப்னு பர்கியா என்ற ஆலிம், வேதம் படித்த ஞானம் உள்ளவர் தான், நான் கொண்டு வர்றேன் கபிலன் தர்ஃபக்க, நீங்க கன்சிமெண்ட்றதுக்குள்ள கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டான். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்லவா.
அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கங்கறத அல்லாஹ் பதிவு செய்யறான். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால உள்ள பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை ஆசிஃப் இப்னு பர்கியா கண் சிமிட்டுவதற்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இவங்களால் பயிற்சி பெற்றவர்கள் தான் அவங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி, இது என்னுடைய இறைவனின் அருக்குடை, அல்லாஹ் என்ன சோதிக்கிறதுக்காக வேண்டி டெஸ்ட் பண்றாங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய நிகழ்வா இருந்தா அது சோதனை தான், எல்லாமே சோதனைக்குதாங்கிறான் அல்லாஹ். அது பதவியா இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி. அறிவு அறிவும் ஆபத்தானதுதான். அறிவை கொண்டுதான் நிறைய பேர் வழிகட்டிருக்கிறாங்க என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்று சொல்றாங்க பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, நம்ம வீடுகள் எல்லாம் எழுதி போடுறோமே, இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கருத்து தான். இந்த இதுல இருந்து மாறி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு விளக்குறேன். குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, நபிமார்கள் சொன்னது, சைத்தான் சொன்னது, ஃபிரௌன் சொன்னதுன்னு இடம் பெறுதா இல்லையா, ஒரு வேற ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி பகிர்கின்றேன். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையே அல்ல, ஃபிரௌன் சொன்ன வார்த்தையே அல்ல, சைத்தான் சொன்ன வார்த்தை. அப்படி இருந்தா சைத்தானுடைய வார்த்தை குர்ஆன்ல இருக்குன்னு வந்துடும். நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லுவார். அப்ப சைத்தான் சொன்ன வார்த்தை குர்ஆன்ல இருக்குதுன்னு வந்துடும். அப்ப அது கலாம் இல்லாவாக ஆகாத, அவர்கள் சொன்ன கருத்தை அல்லாஹ் தன்னுடைய கருத்துல சொல்லறான், அப்பதான் அது கலாம் இல்ல. இதை விளங்கணுங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். சைத்தான் பேசினது, நபிமார்களுடைய துஆ எல்லாமே இருக்கட்டும், அதில் அந்த கருத்தை அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையில் அல்ல வெளிப்படுத்திறான். அப்ப மனிதர்களுடைய வார்த்தை குர்ஆன்ல கலக்கல்ல அப்படிங்கறத தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு இடவில் அந்த கருத்தை உங்கள்ட்ட பதிய வைக்கிறேன். ஆக எல்லாமே சோதனைக்காக வேண்டி உள்ளதுதான். இந்த சோதனை, இந்த இஹ்லாஸ் தவறுவதற்கு காரணம் ஹுப்பு துன்யா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தினுடைய பேராசை. ஆசைப்படலாம் தகுதிக்கு தகுந்த மாதிரியும், தேவைக்கு தகுந்த மாதிரியும், அவசியத்துக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படலாம், அதையும் மீறி ஆசைப்படுவதுதான் பேராசை. அந்த பேராசை தான் எல்லா தவறுக்கும் காரணமா, அதுதான் தலைமை. ரசுக்குல்லு ஹதாயா, எல்லா தவறுக்கும் தலைமை அதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரிதான் காரூனை பற்றி ஒரு பக்கத்துக்கு மேல அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது, அப்ப மக்களுக்குண்டான ஜக்காத்து நிதிகளை கொடுப்பதற்கு அவனிடம் சொல்லும் போது, ஊதீத்தும் மின் எழில்மி, இது என்னுடைய அறிவாற்றலால் நான் பெறப்பட்டது என்று காரணம் சொன்னான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இது என்னுடைய அருள் கொடை, இறைவனுடைய அருள் கொடைன்னு சொன்னாங்க. அதுதான் நபிமார்களுடைய ஈமான். காரூன் என்ன சொன்னா, என்னுடைய சுய ஆற்றலால் நான் பெறப்பட்டதுன்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா அவனுடைய செல்வத்தை உடனும் அவனுடைய பொருளாதாரத்துடனும் அரண்மனையோடும் பொக்கிசங்களோடும் அப்படியே பூமியிலே சொல்லி வாங்கப்பட்டான். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க நன்றி செலுத்தினதுனால், தன்னிடத்தில் இருக்கிறது பூரா அல்லாஹ்வுடைய அருள் தான், அவன் தந்தது தான் என்றதுனால அல்லாஹ் தஆலா உலகத்தையே ஆளக்கூடிய ஆட்சியை அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தான். அதை விளங்கணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய அருள் தான் என்று விளங்க வேண்டும். சூரத்துல் கஃபிலே தோட்டக்காரர்களை பத்தி ஒரு செய்தி எல்லாம் பதிவு சொல்வான். அவன் என்ன செய்வான், தன்னுடைய சகோதரனிடம் என்னுடைய தோட்டத்தை, தன்னுடைய தோட்டத்தை பற்றி பெருமையாக சொல்வான். அப்பா சகோதரன் சொல்வான், மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, லா குவத்தை இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டாமா நீ, அல்லாவுடைய நாடிய ஒன்று தான் இது, எனக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை, அல்லாஹ் தந்த அருள் என்று சொல்ல வேண்டாமான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் சொல்லல. மறுநாள் காலையில தோட்டத்துக்கு வருகின்றான். அவன் சொல்றதாகவே வருது, நம்ம வழி தவறி வந்துட்டோமான்னு பாக்குறான். தோட்டம் பூரா கரிஞ்சு போச்சு. அப்ப எல்லாம் உடனுக்குடனே அவர்களுக்கு என்ன செய்யறான், அந்த பாடத்தை நிகழ்த்தி காட்டிய வரலாறை குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் சூரத்துல் கஃப் வெள்ளிக்கிழமை தோறும் ஓத சொல்றது காரணம் இந்த மூன்றை பத்தியும் வருது, அறிவு செல்வம் பதவி. இந்த மூன்று நாளும்
நாம வெற்றி பெற முடியாது. ஆனால் எப்படி உள்ளவர்கள் வெற்றி பெற முடியும்? துல்கர்னையின் அவர்களை பத்தி வருது. உலகத்தினுடைய ஆட்சியை பூரா அவங்க அவங்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க. இது என்னுடைய இறைவனுடைய ரஹமத்தினால் உள்ளது என்று சொல்றாங்க. அதை விளங்கினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்யறான், அதை கண்ணியமாக ஆக்கிறான். இந்த உலகத்திலையும் கண்ணியமாக ஆக்கிறான், மறு உலகத்திலையும் கண்ணியமாக ஆக்கின்றான். அப்ப அந்த தோட்டக்காரன் அப்படி சொல்ல, இது என்னுடைய திறமை என்னுடைய சொத்து அப்படின்னா எல்லாத்தையும் அல்லாஹ் கரிச்சு விட்டான். மூசா அலி இஸ்லாம் ஹிஜர் அலி இஸ்லாத்தினுடைய உரையாடல்ல கூட அவர்கள் என்ன செய்தாங்க, அவரிடத்துல கேள்வி கேட்கப்பட்டது, யாரு சிறந்த அறிவாளி என்று கேட்கப்பட்டது. அப்ப நிதர்சனமாகவே ஒரு நபி இருக்கும் பொழுது அந்த நபி தான் சிறந்த அறிவாளி. அப்ப அவங்க என்ன செய்தனோ, அல்லாஹ்வை இணைத்து அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு என்று இணைத்து நான் தான் சொல்லியிருந்தோம்னா அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. இவங்க என்ன செஞ்சாங்க, நான் தான் அறிவாளின்றாங்க. நான்கிறது அல்லாஹ் மட்டும்தான் உபயோகிக்கக்கூடியது. நாம இரவலாகத்தான் அதை நம்ம புழங்கிக்கின்றோம். தாயிலாக இல்லா அன என்று அல்லாஹ் நான் என்று அல்லாஹ் நான்கிற வார்த்தையை சொல்லிக்கின்றோம். அதனாலதான் ஹிதர் அலி இஸ்லாம் அவரிடத்துல பாடம் படிக்கிறதுக்கு மூசா அலி இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். அப்போ அறிவுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்குது என்பது சூரத்துல் காஃபில 300 ஆண்டுகள் குகைவாசிகள் தூங்கினது நம்முடைய அறிவுக்கு அது எட்டுதா? அப்ப அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்குது என்பதை சிந்திப்பதற்கு தான் வார வாரம் சூரத்துல் காஃப ஓதுறோம். இன்னும் பல விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்கின்றேன். ஆக இவைகள் எல்லாம் இந்த இஹ்லாஸை, இன்னைக்கு அடிப்படையான விஷயம் இஹ்லாஸ் தான். அது இஹ்லாஸ்னா என்ன, எதை செய்தாலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், நம்மை கண்காணிக்கின்றான், அவன் தான் நம்மை இதை செய்ய வைக்கின்றான், அவன் தந்த அருள் தான் என்று நினைத்துட்டோம்னா இந்த பாவங்கள்லாம் என்ன செய்யாது, நிகழாது, அமல்கள்ல தூய்மை ஏற்பட்டு விடும். அப்ப உலக மோகம் பேராசை நம்மை அழிவின்பால் செல்லித்துக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு தூய இஹ்லாசானவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க என்று பனி இஸ்ரவேலர்கள் காலத்துல ஒருவர் ஒரு நிலத்தை விற்கின்றார். நிலத்தை வாங்கிட்டார். அவர் வாங்கியவர் நிலத்தை பண்படுத்துவதற்காக அதை தோண்டும் பொழுது உள்ளே ஒரு பெரும் புதையல் இருக்கின்ற எடுத்து பார்த்தோம்னா விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உள்ள இருக்கு. உடனே இதை எடுத்துக்கிட்டு நிலத்தை விற்றவரிடம் ஓடுறார். நீங்க என்னிடத்துல நிலத்தை வித்தீர்கள், உங்க நிலத்துல இது இருந்துச்சு, இது எனக்கு வேண்டாம், நிலத்துக்கு தான் நான் கரையம் கொடுத்திருக்கிறேன், இந்த பொக்கிஷம் எனக்கு வேண்டாம் என்று அவர்கிட்ட சொன்ன. அவர் சொல்றாரு, நிலத்தையும் நிலத்துக்கு கீழே உள்ளதையும் சேர்த்து தான் உனக்கு நான் தந்திருக்கேன், எனவே நான் இதை பெற மாட்டேன். இங்க வாங்க மாட்டேங்கிறதுல ரெண்டு பேருக்கும் சண்டை, கேசு காலிக்கு போகுது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. அவரும் எனக்கு வேண்டாங்கிறாரு, இவரும் எனக்கு வேண்டாங்கிறாரு. நடந்த நிகழ்வு இது. உலகத்தை நமக்கு அதன் மூலமாக ஹராமான ஒன்று நம்முடைய உடல்ல சேர்ந்துடக்கூடாது. அவரும் பயப்படுறார், இவரும் பயப்படுறார். காலி விசாரிச்சு பாக்குறாரு, உங்களுக்கு என்ன பிள்ளை இருக்கு, என்னிடத்துல ஒரு ஆண் மகன் இருக்கிறான், உங்களுக்கு என்ன பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு பெண் மகன் இருக்கான், ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் இதை அன்பளிப்பா கொடுத்துருங்கன்னு காலி தீர்ப்பு வாங்கிட்டாரு. அப்ப அல்லாஹ் தஆலா அப்ப அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். உலகத்தை முழுசாக அடைந்தவர்கள் யாரும் கிடையாது. உலகத்தை வேண்டாம் என்று ஓடும் பொழுது உலகம் நம்மை துரத்தும், என்ன பெற்றுக்கோ என்ன பெற்றுக்கோன்ட்டு. உமர் அலி அல்லாஹ் தஆலா ஒட்டு போட்ட சட்டையுடன் ஹுத்பா ஓதன வரலாறு இருக்கிறது. மைத்தன் முகத்தஸை வெற்றி கொண்டு அதை அதனுடைய சாவியை பெறுவதற்காக ஹலீஃபாவிடம் ஒப்படைப்பாங்கனும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் என்று வரவழைக்கப்பட்டார்கள். உமர் அலி அல்லாஹ் தஆலா ஒரு அடிமையோடு வர்றாங்க. அந்த அடிமையை கொஞ்ச நேரம் ஒட்டகத்தில் உட்கார வச்சுட்டு உமர் அலி அல்லாஹ் தஆலா நடந்து வருவாங்க. சிறிது நேரம் உமர் அலி அல்லாஹ் தஆலா பயணிப்பாங்க, அடிமை நடந்து வருவாரு. கொஞ்ச நேரம் ஒட்டகம் தனியாக நடந்து வரும், ரெண்டு பேருமே நடந்து வருவாங்க.
அந்த கூட்டத்தை சந்திக்கும் பொழுது ஒட்டகத்தின் மேல் இருந்தது அடிமை. உமர் அலி இல்லா தலா போட்ட சத்தை சரித்திரத்தில் சொல்லுவாங்க, நாலு திருகத்து கூட பெறாதுன்றா. அப்ப அபு உபைதா அவர்கள் தான் அங்க தளபதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து உமர் அலி இல்லா தலான்ட்ட கேட்பாங்க, ஒரு அந்நிய நாட்டினுடைய ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ரொம்ப எளிமையான சட்டையை போட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் அலி இல்லா தலான் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எனக்கு ஈமானை தந்ததை விடவுமா ஒரு கண்ணியம் வேண்டும் எனக்கு. அப்போ உமர் அலி அல்லாஹ் என்ற பெயரை கேட்டவுடன் பாரசீகம் நடுங்கியது. அவருடைய ஆடையை பார்த்து அல்ல, அந்த ஈமானுடைய உரம். உலகத்தை ஒட்டாமல் வாழ்ந்தாங்க, அவ்வளவு எளிமை. இந்த எளிமையே ரசூல்லா அவங்களுக்கு புகுத்தினாங்க. ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க உமர் அலி அல்லா தாலான். தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் தலாக்கு செய்துவிட்டதாக ஒரு வதந்தி பரவியது. ஆனால் தலாக்கு சொல்லல, அவங்க ஒரு மாசம் நான் ஈலா என்று பெயர், அதுக்கு ஒரு மாசம் நான் வந்து எந்த மனைவிமார்கள்ட்டையும் போக மாட்டேன்னு தனிமையில் இருந்தாங்க. அது தனி சட்டம் அது. அப்ப ரசூல்லாவை பார்க்க அனுமதி கேட்டு வந்த பொழுதுதான் ரசூல்லாவுடைய மேனியில ஒரு நீண்ட ஹதீஸ் புகாரில வரும். அவங்களுடைய பாயினுடைய அந்த கோரைகள் எல்லாம் மேனியில் பதிந்து இருக்கிறது. யார் ரசூலுல்லாஹ், பாரசீக மன்னர்கள், ரோம் மன்னர்கள் எல்லாம் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறாங்க, நீங்க இவ்வளவு வருத்திக்கிடணுமா அவங்கள என்று கேட்டதுதான் தாமதம். ஹதீஸ் முடிவுல உமர் அலி அல்லா தாலானு யார் ரசூலுல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்கிற மாதிரி முடியுது. அந்த அளவுக்கு எளிமையையும் இந்த உலகத்தினுடைய நிலையாமையும் குறித்து ஒரு புடி பிடிச்சாங்க ரசூலுல்லாஹ். அதுல இருந்துதான் உமர் அலி அல்லா தாலானு மரணம் வரைக்கும் எளிமையையே தன்னுடைய மேலாடையாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உமர் அலி அல்லா தாலானு அவருடைய ஆட்சி காலத்துல கனிமத் பொருள்கள், பொன்னும் பொருளும், பாரசீக மன்னருடைய கிரீடம் எல்லாம் பழையாசலுக்கு முன்னாலும் குமிஞ்சு கிடக்கு. ஜக்காத்து வாங்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் தன்னிறைவாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்துட்டு உமர் அலி அல்லா தாலானு சஜிதாவில் விழுந்ததாக சரித்திரத்தில் விழுது. இது சோதனையாக ஆயிடக்கூடாது. அப்ப யாருக்கு தேவை, யாருக்கு கொடுக்கணும் இத என்று ரகசிய உளவாளிகளை வைத்து யார் ரொம்ப வறுமையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு தன்னுடைய ஆட்சியில் உள்ளவர்கள் உள்ள நாடுகள் எல்லாம் பார்க்க சொல்றாங்க. ஏன்னா ஜக்காத்தை வாங்க ஆள் இல்லை, இது யாருக்கு கொடுக்கணும் இத? உளவாளிகள் வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எங்கெல்லாம் இவங்க கவர்னர் அனுப்பியிருக்காங்களோ அந்த கவர்னர்கள் தான் இதை வாங்கறது தகுதின்னு ரிப்போர்ட். மக்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், கவர்னர்கள் அவ்வளவு. ஏன்னா உமர் அலி தன்னுடைய கண்டிஷன் அப்படி, இப்படித்தான் வாழணும். மக்கள் ஆடம்பரமான வாகனத்துல போகலாம், ஆடம்பரமான உணவை வருந்தலாம், ஆடம்பரமான ஆடை அணியலாம், கவர்னர்கள் அப்படி இருக்கக்கூடாது, அவ்வளவு கண்டிஷன். அப்ப உளவாளிகள் வந்து சொன்னாங்க, உங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய கவர்னர்கள் தான் இந்த பொருளை வாங்கறதுக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எளிமையை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் பதிப்பிச்சு வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுவது, அறிவு, செல்வம், பதவி இந்த மூன்றையும் நாம் பெற்றிருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான் என்பதை விளங்க வேண்டும். சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு சஹாபிட்ட கைஃபா அஸ்பஹத்த, எப்படி எப்படி காலையில நல்லா இருந்தீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம்ல, அந்த மாதிரி அரபியனுடைய பழக்கம், கைஃபா அஸ்பஹத்த, எப்படி காலை ஆயினது அப்படின்னு. கைஃப அஸ்பஹத்து ஈமானன் ஹக்கன், ஈமானின் பரிபூர்ண நிலையில் நான் விடிந்தேன். ரசூலுல்லாஹ் என்ன நோக்கத்தோட கேட்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருக்கேன், ஹைரா இருக்கேன், அஸ்பஹத்து ஹைரன்னா முடிஞ்சு. ஈமானன் ஹக்கன், முழுமையான ஈமானுடைய உறுதிப்பாட்டின் நிலையில் நான் காலையே அடைந்தேங்கிறாங்க. அப்ப மா ஹலாவத்துல் ஈமான், உன்னுடைய ஈமானுடைய அடையாளம் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, கீழே கிடக்கக்கூடிய கற்களாக இருந்தாலும் அது மாணிக்க கற்களா இருந்தால் எனக்கு ரெண்டு ஒன்னா தான் தெரியுதுங்கிறாங்க. ஹதீஸ்ல வர்றது ரெண்டும் எனக்கு சம்மந்தம். இப்ப ரசூல்லாஹ் அப்பன் ஈமானோ, உனக்கு ஈமான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆகன இஸ்லாம் வந்து உலகத்தை அடைய வேண்டாம் என்று சொல்லவில்லை. எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம், அது இபாதத். மக்களுக்காக ஒருவர்
உழைக்கச் சென்று கொண்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹ் முதல்ல சஹாபிகள் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபிகள் சொன்னாங்க, ஒரு போருக்கு வராம உழைக்க போறாரு அப்படின்னு சொன்னோட அதுவும் ஒரு ஜிஹாத் தான் சொன்னாங்க. ஆக மக்களுக்காக வேண்டி உழைப்பதும் வியாபாரம் செய்வதும் இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கதுதான். இஸ்லாம் வெறுக்கிறது எது என்றால் பேராசை. பேராசையாக, தகுதிக்கு மீறியதாக, தேவைக்கு அதிகமாக, அது செல்வம் பதவி எதுவாக இருந்தாலும் பேராசை அந்த இஹ்லாஸ் தப்பி விட்டுச்சுன்னா அது வந்துடும். அந்த இஹ்லாஸை உண்டு பண்ணுவதற்கு நாம் என்ன செய்யறோம், வார வாரம் அந்த நினைவை உண்டு பண்ணி நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வால் அருளப்பட்டதுதான். அவனை தவிர வணங்கப்படக்கூடிய தகுதி உள்ளவன் யாரும் இல்லை, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் யாரும் இல்லை என்பதை உள்ளத்தில் இந்த லாயிலாக இல்லல்லா என்பதை வைத்து ஈமானை புதுப்பிக்கிறோம். அந்த நினைவோடு நாம் சொல்வோம், நம்ம இடத்துல உள்ள அனைத்தும் அல்லாஹ் தந்த அருள்தான் என்றதோடு அந்த நினைவோடு நாம் இருக்கிறே செய்வோம். فَإِلَمْ أَنَّهُ أَفْضَلُ الذِّكْرِ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ لَا அதே உணர்வுடன் நாம் கண்ணை மூடி கல்பிலே அவனை மாத்திரம் நினைத்து அவனை மாத்திரம் உள்ளத்தில் உட்கார வைப்பதற்கு முயற்சி செய்தவர்களாக, அல்லாஹ் என்று சொல்லும் பொழுதும் கலிமாவை கூறும் பொழுதும் அல்லாஹ் என்பதும் அல்லாஹ்வுடைய தாத்து வேற, அல்லாஹ்வுடைய இஸ்மு வேற இல்லை. அல்லாஹ் என்று சொன்னாலே அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் வந்து விடுகின்றார். அல்லாஹ்வை உட்கார வைக்கும் பொழுது சைத்தான் அல்லாஹ் பேரொழி அந்த பேரொழி உள்ளத்தில் புகுந்து விட்டால் உள்ளத்தில் உள்ள இருள் நீங்கிவிடும். அப்ப உள்ளத்துல அந்த ஒளி அல்லாஹ் நூறு சமாவாதி வல்லல், வானம் பூமியின் அனைத்தும் அல்லாஹ் பேரொழியாக இருக்கின்றான். அந்த ஒளி வந்துடுச்சுன்னா சைத்தான் என்பது லுல்மோ இருள். அந்த இருள் நீங்கி விட்டது என்றால் நம்ம மனசுக்கு ராகத்தும் இன்பமும் கிடைக்கும். அந்த ஒளி உள்ளத்தில் இறங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ளத்துல உட்கார வைப்போம். இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ். நம்ம அல்லாஹ் என்ற திக்ரை ஜலாலியத்தான ஜமாலியத்தான அந்த இஸ்மை நாம் திக்ரு செய்கின்றோம். அல்லாஹனுடைய அஸ்மாவில் ஹுஸ்னாவில் வரக்கூடிய அந்த 99 அவனுடைய சிஃபாத்துக்கள், அந்த அத்தனை சிஃபாத்துக்களும் இந்த அல்லாஹ்விலே அடங்கி வருகிறது. இப்ப அல்லாஹ் என்று சொன்னா நீங்க அஸ்மாவுல் ஹுஸ்னாவை 99 ஓதிட்டீன்னு அர்த்தம். அதில் அல்லாத இஸ்முக்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் சிலருக்கு அதை ரகசியமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றான், சிலரை குர்ஆனில் வைத்திருக்கின்றான், சிலரை நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இப்படி நாம் நமக்கு தெரியாத இஸ்முக்கள்லாம் இருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 யா ஹன்னான் இல்ல, ஆனா ஹன்னான்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேர் தான். இப்படி நிறைய இஸ்முக்கள் இருக்கின்றன. ஆனா நீங்க அல்லாஹ்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே அதன் மீது அறிவிக்கும். அத்தனை இஸ்முக்களையும் நாம கொண்டு வர்றோம். அதனுடைய எந்த இஸ்முக்கள்லாம் நாம சொல்றோமோ அந்த இஸ்முக்கள் அதனோட சிஃபத்தோடு தொடர்பாகும். இப்ப ரிசாக் என்றால் ரிசுக் அளிக்கக்கூடியதான், அப்ப அதோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். ஃபத்தாஹ் வெற்றியை தரக்கூடியவன். அப்ப நீங்க அல்லாஹ் என்று சொன்னாலே இது எல்லாம் அது பின்னாடி வந்துடும். அவனுடைய சிஃபாத்துக்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக நாம் அல்லாஹ் என்ற இருக்கிறே நாம் செய்வோம். அல்லாஹ் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ். பத்து ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக வ ஸல்லி அலைஹி வ ஸல்லம் ஸல்லல்லாஹு